கோடிங் ஆன் டேப்லெட் சவுண்ட்ஸ் வியர்ட்ஸ் ரைட். இதுவே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ தான். பட் இப்போ இருக்க ஹை கான்ஃபிகர்டு ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸில் இட் இஸ் பாசிபிள் டு டூ. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோட டேப்லெட்டை கோடிங் என்விரான்மெண்ட்டுக்கு செட் பண்ணேன் அண்ட் நீங்கள் எப்படி உங்கள் ஃபோன் ஆர் டேப்லெட்டை கோடிங் என்விரான்மெண்ட்டுக்கு செட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் த வீடியோ, இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல், மை நேம் இஸ் அன்சாரி, ஐ டூ டெக் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கோடிங் ரிலேட்டட் வீடியோஸ். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அப்படியே அமைக்கிறீங்க. வித்தவுட் ஃபர்தர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இனிஷியலாக வாட் ஆர் த ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் இல்லைன்னா உங்க மொபைல் ஃபோன் எது இருந்தாலும் ஓகே தான். செகண்ட், அதில் ஒரே ஒரு ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம், அண்ட் தட் ஆப் இஸ் தர்மக்ஸ். கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்காது, இருந்தாலும் அது ஓல்டு வெர்ஷனாக இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இல்லை. மவுஸு கீபோர்டு இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் இட்ஸ் ஓகே தான். நவ லெட்ஸ் கெட் த ஹேண்ட் டர்ட்டி. டெர்மக்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா அதில் இருக்க ரெப்பாசிட்ரிஸ் அண்ட் பேக்கேஜஸை அப்டேட் அண்ட் அப்கிரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த கமெண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நான் கொடுக்குற எல்லா கமெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்டேட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர்னு வந்துச்சுன்னா செக் உங்கள் நெட்ஒர்க் ப்ராப்பராக இருக்கான்ட்டு, அப்படி இருந்தும் எரர்னு வந்துச்சுன்னா சேஞ்ச் டெர்மக்ஸ் ரெப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த கமெண்டை யூஸ் பண்ணி வேற ஒரு ரெப்பாசிட்டிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணால் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போதும் அப்டேட் பண்ணும்போதும் நிறைய பேசிக் திங்ஸ் கேட்டு எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். அப்போல்லாம் ஜஸ்ட் ஒய் ப்ரெஸ் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்பிளாக டெர்மக்ஸில் டிபைன் ஓஎஸ் இன்டர்ஃபேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். டிபைன் ஓஎஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, லினக்ஸ் ஓஎஸோட ஒரு ஃப்ளேவர் தான் டிபைன் ஓஎஸ். ஒன்ஸ் டிபைன் ஓஎஸ் செட் ஆனதுக்கப்புறம் ரூட்டட் லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பேசிக்காக கோட் பண்ணுறதுக்கான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ்க்கு நிறைய கமெண்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததால் நான் என்ன பண்ணேன்னா பேசிக்காக ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் டோட்டலாக எழுதிட்டேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறது மூலமாக இந்த எல்லா பேக்கேஜஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இஃப் சப்போஸ் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுமா, வேறு எதுவுமே இது லீட் பண்ணிடாதுல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா கோ அண்ட் செக் அவுட் த ஸ்கிரிப்ட். அதில் இருக்க ஒரு ஒரு கமெண்டையும் நீங்கள் தனித்தனியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே இது ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகி முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், எவ்ரி திங் இஸ் செட். நீங்கள் இப்போ ஜஸ்ட் அந்த சர்வரை அப் மட்டும் தான் பண்ணோம். அதுக்கு சிம்பிளாக கோட் ஹைஃபன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னா சர்வர் அப் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது மட்டும் ஒரு கான்ஃபிக் ஃபைல் கிரியேட் ஆகும், அதோட பார்த்து அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம் அதை. இந்த கான்ஃபிக் ஃபைல் எதுக்குன்னா நம்மளோட சர்வர் எந்த போர்ட்டில் ரன் ஆகணும், ஆத்தன்டிகேஷன் தேவையா இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதில் இன்ஸ்டால் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்ஃபிக் ஃபைலு. ஸோ நம்மளுக்கு இந்த ஆத்தன்டிகேஷன் தேவையில்லை, அந்த ஃபைல் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை கில் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் சி அமுக்குங்க. ப்ராசஸ் கில் ஆனதுக்கப்புறம் நானோ அப்புறமேட்டு ஸ்பேஸ் அந்த பாத் நம்ம காப்பி பண்ணோம்ல அதை போட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணால் உங்களுக்கு ஒரு எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ ஆத்தென்டிகேஷன் பக்கத்தில் இருக்க பாஸ்வேர்டுன்ற ஃப்ரேஸை ரிமூவ் பண்ணி நன்னுன்னு செட் பண்ணிடுங்க. அது கீழே இருக்க பாஸ்வேர்ட் லைனை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. டு சேவ் த ஃபைல் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் அப்புறம் ஒய் ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபைல் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து சர்வர் அப் பண்ணணும்னா டெர்மக்ஸ் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. proot distro login dubain அப்படின்னு போட்டிங்கன்னா டிபைன் ஓஎஸ் கூட லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் கோட் ஐஃபன் சர்வர்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னா சர்வர் அப்பாய்க்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நவ் சர்வர் இஸ் ரன்னிங். எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக டெர்மக்ஸை ரீசெண்ட் ஆப்ஸில் வச்சுக்கோங்க, கிளியர் பண்ணிடாதீங்க. கிளியர் பண்ணிட்டா சர்வர் கில் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் டெர்மக்ஸை ரீசெண்டில் வச்சுட்டு ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட் ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹாஸ்ட் கோலன் 8080 இல்லைனா நீங்கள் அந்த கான்ஃபிக் ஃபைலில் போர்ட்டுக்கு என்ன போர்ட் கொடுத்தீங்களோ அந்த போர்ட்டே போட்டிங்கன்னா விஎஸ் கோட் ஓப்பன் ஆகிடும். விஎஸ் கோட் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இது இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிறதுக்கு ப்ரௌசரில் இருக்க 3 dots ப்ரெஸ் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே வெறும் ஒரு ஐகான் இருக்கும், ஜஸ்ட் தட் அதை கிளிக் பண்ணாலே அப்படியே உள்ள போகிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஐ ஹோப் யூ வுட் லேர்ன் சம்திங் நியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் டெக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அன்சாரி ஃப்ரம் அம்சாரி. சியர்ஸ்.